தளபதி விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில உருவாகிட்டு இருக்கிற படம் தான் காட். இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏறக்குறைய எல்லாமே முடிவடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைஞ்சிருக்கிற நிலையில இன்னும் சில நாட்கள்ல ஒட்டுமொத்தமா எல்லா ஷூட்டிங்குமே முடிக்க இருக்கிறதா படக்குழு சார்பில் கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில படத்துடைய கேமியோ கேரக்டர்கள்ல மறைந்த நடிகர் விஜயகாந்த், த்ரிஷா, சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட நடிகர்கள் நடிக்கிறதாவும் முன்னதாக கூறப்பட்டிருந்துச்சு. இயக்குனர் வெங்கட் பிரபுவும் படத்துல ஒரு கேமியோ கேரக்டர்ல நடிக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. தளபதி விஜய் மற்றும் வெங்கட் பிரபு காம்பினேஷன் காட்சிகள் கேரளாவில் நடந்து ஷூட்டிங்ல படமாக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. படத்துல அப்பா மற்றும் மகன் என இருவேறு கேரக்டர்ல விஜய் நடிக்கிறதாவும், சயின்ஸ் மிஷன் ஜானரில் படம் உருவாகி இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியான சூழலில் தற்போது படத்துல மூன்று கெட்டப்ல விஜய் நடிக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அடுத்தடுத்த போஸ்ட் ப்ரமோஷன் வேலைகளையும் படக்குழுவினர் துரிதமா மேற்கொண்டுட்டு வர்றாங்க. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த ரஷ்யா, திருவனந்தபுரம், சென்னை, பாண்டிச்சேரி என மாறி மாறி இந்த படத்துக்கான படப்பிடிப்பு நடந்துச்சு. தற்போது படத்துடைய படப்பிடிப்பு வேலைகள் 90% முடிவடைந்து கிராபிக் வேலைகள் நடந்துட்டு வர்றதா கூறப்படுது. ஜீவன் சங்கர் ராஜா இசையில ஒரு பாடல் வெளியானது. சமீபத்துல இந்த படத்துல விஜய் 2 பாடல்களை பாடியிருக்கிறதா சூப்பரான ஒரு தற்போது படம் குறித்து என்ன தகவல் என்றால், கோட் படக்குழு இலங்கை செல்ல இருக்கிறதா கூறப்படுது. இலங்கை கிரிக்கெட் மைதானத்தின் சில காட்சிகளை படமாக்கி அதை திருவனந்தபுரத்துல எடுத்த காட்சியோடு இணைக்க திட்டமிட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த படப்பிடிப்புல விஜய் உள்ளிட்ட சில முக்கிய நடிகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்களாம். அநேகமா இந்த மாதத்துடைய இறுதிக்குள்ள இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைய இருப்பதா தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில விஜயுடைய திர வாழ்க்கையில கோட் திரைப்படம் மிகவும் வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துடைய டைட்டில் போஸ்டரும் மிக வித்தியாசமாக இருக்கிறதா ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.